பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா, சூரிய கோடி பிரகாஷம்.
சங்கரம் சங்கரேந்திர பிரபாகரம் சூரியகோடி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம் வந்தனம் கோடி வந்தனம் காம கோடி ஞான பாஸ்கரம் வந்தனம் கோடி வந்தனம் காம கோடி ஞான பாஸ்கரம் ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர பாதையில எல்லாரையும் வழி நடத்துறதுக்கான ரொம்ப பெரிய மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸா இருந்தது இந்த பிரவச்சனம் தான். ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் இங்க சொல்ல போறது எல்லாமே தெய்வத்தின் குரல்லேருந்து எடுத்தது. அதாவது எல்லாமே மகாபிரிவாளோட உபதேசங்கள். சோ நீங்க எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையோட கேட்டீங்கன்னா மகாசுவாமிகளே இங்க வந்து சொல்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஈவன் யூ கேன் விஷுவலி சீ ஹிம். எல்லாரும் அந்த மைண்ட் செட்டோட கேட்டேன்னா மகாபிரிவாளே பிரத்யக்ஷமா தெரிவா, நேக்கு தெரிஞ்ச மாதிரி. நவ் கம்மிங் பேக் டு த பிரவச்சனம், இப்போ நாம எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? புள்ளையார பிரார்த்தனை பண்ணுவோம். ரொம்ப கரெக்ட். சோ நாம எதை பண்ணினாலும் முதல்ல புள்ளையார நினைச்சுக்கணும். மகாபெரிவாளும் புள்ளையார நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எந்த நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி நானும் இப்போ பிள்ளையார நினைச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். வக்ர துண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபு நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. பரவாயில்லையே, நிறைய குழந்தைகள் இத தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேளே. குட், வெரி குட். அடுத்ததா உங்கள நிறைய பேருக்கு லாட் ஆஃப் விஷஸ் டிசையர்ஸ் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? Let's try to find that first. Ama, உனக்கு என்ன ஆசை? எனக்கு பீச்சுக்கு போய் வேவ்ஸ் பார்க்க பிடிக்கும். ஓ, உனக்கு? எனக்கு நைட்ல மூன் பார்க்க பிடிக்கும். மூனை நைட்ல தான் பார்க்க முடியும். உனக்கு? எனக்கு வாட்ஸ்அப் பார்க்க பிடிக்கும். டிபிக்கல் இந்த காலத்து குழந்தை. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. ஆமா, எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா?
எனக்கு உங்களை மாதிரி குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை பிடிக்காதவா யாராவது உண்டா சொல்லுங்க. அதே மாதிரி யானை முகத்தோட அருள் பாலிக்கிற பிள்ளையாருங்கிற முழு முதல் கடவுளை பிடிக்காதவா யாருமே கிடையாது, கரெக்டா? அதனால தான் குழந்தைக்கான சாமின்னு அவருக்கு பேரு. வழி வழியா வந்த வழக்கப்படி முதல்ல விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை பத்தின சுவாரஸ்யமான சின்ன விஷயங்களை பெரியவா சொன்னதை வச்சு இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நாம பார்க்குற சுவாமிகள்லையே ரொம்ப பருமனா குண்டா இருக்கிற சுவாமி வேற யாரும் இல்லை, பிள்ளையார் தான். பெரிய யானத்தலை, பெரிய வயிறு, நீண்ட தந்தம், பெரிய உடம்போட காட்சி அளிக்கிறார். ஆனாலும் அவர் குழந்தை மனசு கொண்டவர். சரி, குழந்தைக்கு இது அழகு, குண்டா குழு குழுன்னு அழகாக இருக்கணும். அதனால நீங்கள் எல்லாரும் நன்னா நல்லதை சாப்பிட்டு புஷ்டியாக இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, நாம எல்லாரும் கோவிலில் பிள்ளையார் முன்னாடி ரெண்டு காதையும் பிடிச்சிட்டு நாம சேவிப்போம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? தோப்புக்கரணம். கரெக்ட். ஆமா, இந்த தோற்பிக்கரணம் நாம ஏன் போடுறோம் தெரியுமா? இந்த தோற்பிக்கரணம் போடுறத நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது மகாவிஷ்ணு தான். அதுக்கு ஒரு கதையும் இருக்கு. ஒரு தடவை மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கிற சக்கரத்தை பிள்ளையார் விளையாட்டா பிடிங்கிட்டு தன்னோட வாயில போட்டுட்டாராம். பிள்ளையார்கிட்டேந்து அது திரும்ப வாங்கிறது முடியாத காரியம். அதட்டி மிரட்டி வாங்கவும் முடியாது. அதனால அவர் சிரிக்க வச்சா சந்தோஷத்தில் அவர் வாயிலேருந்து சக்கரம் கீழே விழுந்துடும். அதை எடுத்துடலாம் அப்படின்னு மகாவிஷ்ணு நாலு கையால் காதை பிடிச்சிட்டு ஆடினாராம். விநாயகர் விழுந்து விழுந்து சிரிச்சாராம். சக்கரம் கீழே விழுந்தது, விஷ்ணு அதை எடுத்துட்டாராம். ஸோ இதை கேட்டதும் உங்களுக்கு இந்த காக்கா நரி வட அந்த கதை நினைவு கருதோனோ? வெல், கர்ணம் அப்படின்னா காது, தோப்பின்னா கைகள், தோற்பிக்கரணம் அப்படின்னா கையால காதை பிடிச்சிக்கிறது. இப்ப ஏன் பிள்ளையார் முன்னாடி எல்லாரும் தோற்பிக்கரணம் போடுறோம்னு தெரியறதா? அது வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி தோப்புக்கரணம் இல்ல, தோற்பிக்கரணம். சோ நாம ரெண்டு காதையும் பிடிச்சிட்டு பாவனையா நின்னா சந்தோஷத்துல நம்ம வேண்டுதல பிள்ளையார் நிறைவேற்றி வைப்பார். இதுதான் தோற்பிக்கரணத்தோட தாத்பரியம். இது வந்து தெய்வத்தின் குரல் 7வது பாகத்துல இருக்கு. சரி, இப்போ பிள்ளையார பிரார்த்தனை பண்ணியாச்சு. அடுத்தது குழந்தைகளான நாம கட்டாயம் என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல்ல அப்பா அம்மா தான் நமக்கு பிரதானம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? இதுல குருவை மூணாவதாகவும் தெய்வத்தை நாலாவதாக தான் வருஷப்படுத்தி வச்சிருக்கா. அப்படின்னு பாக்குறச்ச மாதா பிதா தான் முதலாவதா வரா. சரி, இதெல்லாம் நாம தெரிஞ்சுட்டோம். அப்போ அம்மா அப்பா தான் நமக்கு கண்ணுக்கு தெரியற தெய்வம். குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு தான் முதல் மரியாதை. அப்புறம் இந்த லோகத்துக்கு ஈஸ்வரனும் அம்பாளும் தான் அம்மா அப்பா. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போய் நாம் படிக்கிறச்ச நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்கா இல்லையா, அவளும் அம்மா அப்பான்னு தான் புரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்லலை, மகா பெரிவாலே சொல்லியிருக்கா. அப்புறம் சின்ன வயசுல எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும், எது நமக்கு நல்லதுன்னு தெரியாது. வெயிட் அதிகமா உள்ள மூட்டைய உங்களை மாதிரி சின்னவா தூக்கணும்னு நினைச்சாலும் ஆசைப்பட்டாலும்
தூக்க முடியாது. மீறி முயற்சி பண்ணா உடம்பு தாங்காது. இந்த மாதிரியான ஆர்வம் வருது அறியாமை. நம்ம குழந்தைகளா இருக்கிற போது இந்த அறியாமை நம்ம கிட்ட இருக்கும். அதை போக்கிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் போறோம். என்ன புரிஞ்சுதா? குட், வெரி குட். பரவாயில்லையே, இந்த காலத்து குழந்தைகளும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேலே. ரெண்டாவதா தெரிஞ்சிட்ட விஷயம் இது. அடுத்ததா மகா பிரிவா குழந்தைகளுக்காக பண்ண உபதேசம் என்ன தெரியுமா? உடல் சுத்தி. அதாவது காலம்பரம் எழுந்த உடனே பல்லு தேய்ச்சி முடிச்சதும் உடம்ப சுத்தி பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். உடல் சுத்தி, மனசுத்தி, இதை பத்தி பெரியவா ரொம்ப விரிவா சொல்லியிருக்கா. அதுவும் முக்கியமா குழந்தைகளான உங்களுக்கு சொல்லியிருக்கா. அதாவது முதல்ல குளிக்கணும். கார்த்தால சாயந்தரம் ரெண்டு வேளை குளிக்கணும். கேசர் போட்டு வெந்நீர்ல குளிக்க கூடாது, பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். இந்த வயசுலயே அப்படி பச்சை தண்ணியில குளிக்க பழகிட்டா சளி, ஜலதோஷம் இதெல்லாம் அடிக்கடி பிடிக்காது. உடம்பும் சுறுசுறுப்பா இருக்கும், மனசுக்கும் உற்சாகமா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? சரி, குளிச்சாச்சு, சுத்தமாயிட்டமோ? அதான் இல்லை. குளிச்சு முடிச்சோடனே நெத்தியில விபூதி இட்டுண்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம். அந்த ட்ரெஸ் அழுக்கா இருக்கலாமா? கூடாது. அப்படி பண்ணினா குளிச்சும் பிரயோஜனம் இல்லை, சொரிசருங்க தான் வரும். இந்த காலத்தில் ஜீன்ஸ் மாதிரியான ட்ரெஸ்ஸை துவைக்காமலேயே மூணு நாள் போட்டுக்கிறா, அதை ஃபேஷன்னு சொல்லிக்கிறா. இப்படியெல்லாம் பண்ணினா அது பெருமை இல்லை, வியாதி தான் வரும். அன்னன்னைக்கு நம்ம துணிகளை நாம தான் துவைச்சுக்கணும். லாண்ட்ரியில் போடலான்னு நினைக்கிறது தப்புன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அடுத்ததா பொய் அறவே சொல்லக்கூடாது. சரி, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், தண்டிப்பாளே நினைச்சுட்டு பொய் சொல்லக்கூடாது. தெரியாம பண்ண தப்ப கடவுள்கிட்டையாவது மறைக்காம சொல்லிடணும். அந்த பிரார்த்தனையே சோப்பு மாதிரி நாம பண்ண தப்ப கிளீன் பண்ணிடும். அப்படியே மனசுல செஞ்ச தப்ப மூடி வச்சுட்டே இருந்தா மூடி வச்சு சரங்கு மாதிரி அது ரொம்ப பெரிய புண்ணாயிடும். ஆக பொய் தான் பெரிய சரங்குன்னு புரிஞ்சுக்குங்கோ. இப்படித்தான் பொய் பேசுறத பத்தி பெரியவா சொல்லியிருக்கா. இத நல்லா புரிஞ்சுக்குங்கோ. இதுக்கும் அடுத்ததா பயம். பயங்கிறது எல்லாருக்கும் வர ஃபீலிங் தானே? அஞ்சுவது அஞ்சல் அறிவிடுமை, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, திருவள்ளுவர் சொன்னது. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்க யாருக்காவது தெரியுமா? என்ன, நம்மளை விட வயசுல பெரியவாள்கிட்ட நமக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கணுமே தவிர பயம் கூடாது. தப்பு செஞ்சா கூட அதை உணர்ந்து மறைக்காம அவள்கிட்ட சொல்லிடணும். தப்ப மறைச்சா பொய் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த ரெண்டும் வெளியில தெரிய வரைச்ச உங்களுக்கு ரெட்டிப்பு அவமானம் தான் கிடைக்கும். நீங்க செஞ்ச தப்ப சொன்ன உடனே அவ மன்னிச்சாலும் பரவாயில்ல, தண்டிச்சாலும் பரவாயில்ல. தப்பு செஞ்ச நம்மள தண்டிக்கிற உரிமை அவளுக்கு உண்டு. அதனால தான் நம்மளாவா தண்டிக்கிறா. அந்த தண்டனைய பொறுமையா தைரியமா ஏத்துக்கிற மனப்பான்மை நமக்கு வரணும். இதெல்லாம் மன அழுக்க போக்குற சோப்பு சீக்கா மாதிரி தான். அப்ப மனசும் சுத்தமாயிடும், குற்ற உணர்வும் போயிடும். அடுத்தது பொறாமை. இத பத்தி பெரியவா என்ன சொல்லியிருக்காருன்னு அடுத்த ஒரு பிரவச்சனத்துல சொல்றேன். இது வரைக்கும் நான் சொன்னதை நன்னா மனசுல உள்வாங்கிட்டு அனலைஸ் பண்ணுவோம். இதுலேருந்து நீங்க என்ன புரிஞ்சுட்டேல், வாட்ஸ் யுவர் டேக் அவே அப்படிங்கிறத
அடுத்த பிரவச்சனத்தும் போது எனக்கு சொல்லுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், குறிப்பா ஸ்ரீ மகாபெரிவா சரணாலயத்தை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, பகவானுடைய இஷ்டம் போல இருக்கு. அதான் சங்கரனோட பாஸ்போர்ட் இங்க ராமர் படத்துக்கு பின்னாடி யார் கண்ணுலயும் படாம இங்கேயே இருந்திருக்கு. இது ஒரு அற்புதமா இல்ல பெரியவாளோட சித்தமா? மகா